ட்ரேடர்ஸ் கபோர்டிலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியமான சாப்பாடு. இன்னைக்கு நம்ம ட்ரேடர்ஸ் கபோர்டில் செட்டிநாடு சிக்கன் கறி தேங்காய் சேர்த்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, மிளகு, தேங்காய், கடுகு, பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, எண்ணெய் மற்றும் உப்பு. கடாயில் காஞ்ச மிளகாய், மிளகு, கொத்தமல்லி இந்த மூன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு மற்றும் ஜீரகத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, கல்பாசி இது எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸை வறுக்கும்போது அதோட அரோமா வந்ததுமே கறியாம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த ஸ்பைசஸை சூடு ஆறினதும் மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கியதும் அது கூட சிக்கனை ஆட் பண்ணி 3-4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சிக்கனை நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு இறக்கிற வேண்டியதுதான். தேங்காய் சேர்த்து செய்கிற சுவையான செட்டிநாடு கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.